हाई फ्रेंड्स वनकम एंड वेलकम टू तनु तमिल चैनल नाम इनके वीडियो ले कट्रालियो महत्व पे पता पाकपो अद्कू नम चल सब्सक्रेबा रेड कलर बटन अल्ती सब्सक्रेबी पक बिल सिंबल अल्ती नम वीडियो अप्डेटा उड़े पांग இந்த சோற்றுக்கற்றாழையோட அறிவியல் பேர் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா. அந்த ஆலோவேரான்னு சொல்லக்கூடிய சோற்றுக்கற்றாழை பார்த்தீங்கன்னா கிராம பகுதிகளில் சாதாரணமாகவே வளரக்கூடியது தான். இது பார்த்திங்கன்னா ஒரு கற்றாழை வச்சா போதும், சுற்றியில் அதுவாகவே தானாகவே முளைச்சி அது நிறையா கற்றாழையாக உருவாகிடும். நம்ம வந்து கற்றாழையை பிடுங்கி கொஞ்ச நாள் வந்து நம்ம தனியாகவே மண்ணில் வைக்காமே வச்சா கூட ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வீட்டுக்கு முன்னால் கந்திருஷ்டிக்கு கிராமங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டுவாங்க, அது ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்தளவுக்கு இதுக்கு வந்து தண்ணியோ இதுவோ தேவையில்லை அதிகமாக. இது வந்து எந்த ஒரு தட்பவெட்ப நிலையிலையும் வளரக்கூடியது தான் இந்த கற்றாழை. கற்றாழையில் வந்து நிறைய வகை உண்டு. அதில் சோற்று கற்றாழை, சிறுங்கற்றாழை, பெருங்கற்றாழை, கருங்கற்றாழை மற்றும் பேய் கற்றாழை அப்படின்னு சொல்லி நிறைய வகை இருக்குது இந்த கற்றாழையில். கற்றாழையில் வந்து சோற்று கற்றாழை மற்றும் சிறு கற்றாழை வந்து அதிகமாக காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிக்கிறதிலும் மருத்துவ பொருட்கள் தயாரிக்கிறதுலையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கற்றாழையோட ஜெல்லு பார்த்திங்கன்னா முகத்தில் உள்ள கரும்புள்ளி, முகத்தில் உள்ள தழும்புகள், அப்புறம் முகத்தில் உள்ள கரும நிறத்தை மாற்றுறதுக்காக ஃபேஸ் வாஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா இதனோட தண்டுகளை வந்து ரெண்டாக கட் பண்ணி அந்த நடுவில் உள்ள ஜெல்லை வந்து ஃபேஸில் நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் முகத்தை கழுவி வந்தீங்கன்னா தொடர்ந்து இதே பறி பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இளமையாக எப்போதுமே இருக்கும். அதுபோல் அது முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த கற்றாழையை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி அது நடுவில் உள்ள அந்த நுங்கு மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அந்த நுங்கு மாதிரி இருக்கிற பகுதியை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே உட்கொள்ளலாம். இதை வந்து அந்த நுங்கு மாதிரி இருக்கிற பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு அது வந்து தண்ணியில் நல்ல ஒரு 7-10 முறை நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசி எடுத்து தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நடுவில் உள்ள அந்த பகுதியில் அதில் வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு திரவம் மாதிரி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்புத்தன்மையுடையது. அது வந்து நம்மளால் சாப்பிட முடியாது, சாப்பிடவும் கூடாது. அது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நடுவில் உள்ள அந்த பகுதி மட்டும் அந்த நுங்கு மாதிரி இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணியில் நல்லா போட்டு அலசிடுங்க. உங்களை அந்த கசப்புத்தன்மையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி கட் பண்ணி அலசி எடுத்து வாரத்தில் 2 முறை சாப்பிடுங்க. உடல் சூடு இருக்கிறவங்களுக்கு அந்த சூடு எல்லாமே குறையும். பார்த்திங்கன்னா சூடு இருந்தாலும் முடி உங்களுக்கு கொட்டும், அதனால் இதை வந்து சூட்டையும் தணிக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு இது வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்க ஜெல்லை வந்து கட் பண்ணி தலையில் கொஞ்சம் நேரம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிச்சிங்கன்னா ஹேர் வந்து சாஃப்டாகவும் நல்லா தின்னமும் வளரும். ஹேருக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. இந்த கற்றாழைக்கு நடுவில் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் வந்து வெந்தயத்தை வச்சு ஊற வச்சுட்டு அந்த வெந்தயத்தை சாப்பிட்றது மூலமாக அதிகமான பயன் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீரழிவு நோயாளிகளின் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கற்றாழை ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவுக்கும் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களின் கர்ப்பப்பை கோளாறு, கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த சூடு, அந்த அதிகமான உதிரப்போக்கு, அப்புறம் உதிரப்போக்கு டயத்தில் வரக்கூடிய வயிற்று வலி, இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு இந்த கற்றாழை நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வீட்டில் ஒரு கற்றாழை வளருங்க, பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.